Hello, myself Sakthi Sundaresan. I'm HR by profession. எனக்கு ஒரு 3 years of HR generalist experience ஒரு பெங்களூர்ல ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னோட எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணிவிட்டேன். இந்த பிகாம்க்கு எம்பிஏக்கும் நடுவில் ஒரு 1 year யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லப்படுற ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு அட்டம்ப்ட்டும் கொடுத்தேன். என்னோட லைஃப்பில் எனக்கு எப்பவுமே புதுசாக ட்ரை பண்ணணுன்ற ஆசை குறைஞ்சதே கிடையாதுங்க. எப்பயுமே ஏதாச்சும் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் சக்ஸஸ் ஆனாலும் ஓகே, ஃபெயில் ஆனாலும் ஓகே, அந்த ஆசை எப்பயுமே குறைஞ்சதில்லை. ஸோ எதாச்சும் ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரியில் ஒன்று தான் இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும். எங்கள் அம்மா ஒரு ஹிந்தி டீச்சர், அவங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஹிந்தி எக்ஸாமினேஷனுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட ஸ்கூல் படிக்கும்போதே நான் வந்து அம்மா இல்லாதப்ப இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன சின்னதாக சொல்லித்தருவேன். அந்த மாதிரி ஆரம்பித்து லேட்டரான் அம்மா இல்லாமல் ஃபுல்லாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் 20-30 ஸ்டூடெண்ட்ஸை நானே ஹேண்டில் பண்ணுற லெவலுக்கு வளர்ந்தது. அதுக்கப்புறம் கோவிட் டைம்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணினாங்க. அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து எதுக்கு அப்படின்னா ஃபிசிக்கலியோ மென்டலியோ சேலஞ்சான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் அஸ் அ லாங்குவேஜாக டீச் பண்ணுறதுக்கு தான் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ஸோ கிளாஸ் 1-2 டிப்ளமோ காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஸ்பெஷலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ வாட் ஐ பிலீவ் இன் பர்சன் இஸ் எப்பவுமே இந்த லெக்சர் போர்ட் பேப்பர் ரிட்டன் படி புக்கு அதெல்லாம் வந்து என்னை பொறுத்தனால ஐ ஃபீல் இட்ஸ் டூ போர்ட். ஸோ ஸ்டூடெண்ட் எப்படி அப்படின்றத புரிஞ்சுட்டு மேபி இப்போ அவங்களுக்கு கதை கேட்குற மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா கதை கேட்குற மாதிரியே கிளாஸ் டீச் பண்ணுறது, ஆக்டிவிட்டீஸ் நிறைய கேம்ஸ் மூலயமா டீச் பண்ணுறது, அந்த மாதிரியானது தான் என்னோட ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்றத நான் நம்புகிறேன், என்னோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து இந்த அர்பன் ப்ரோ பிளாட்ஃபார்மில் என்ன டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புது இனிஷியேஷனாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா பேசிக்காக 1-5 இருக்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டியூஷன். ஸோ இங்கிலீஷ் டு இங்கிலீஷோ இல்லை தமிழ் டு இங்கிலீஷோ படிக்கணும்னு நினைக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கிளாஸ் 1-5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுக்கலாம் அப்படின்றது. செகண்ட் இஸ் இப்போ நான் ஹெச்ஆராக இருக்கிறதுனாலே ஆகட்டும் இல்லை என்னோட எஜுகேஷன் டைமில் வந்து என்ன பண்ணணும் எங்கே போகணும் அப்படின்றது ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஆனால் நான் எப்போ அதை ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்தனோ அதிலிருந்து அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு கீழே எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே நான் கைட் பண்ணியிருக்கேன் என்ன படிக்கணும் என்ன படித்தா எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கெரியர் கைடன்ஸில் எனக்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஹெச்ஆராக இருக்கிறதுனால சொல்லவே தேவையில்லை, தட்ஸ் மை ப்ரொஃபஷன் இல்லையா. ஸோ அதில் இன்னுமே எனக்கு நாலேஜ் அதிகமாகவும் அது இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ கெரியர் ரிலேட்டடாக என்ன படித்தா எங்கே போகலாம், என்ன சப்ஜெக்ட் இப்போ சூஸ் பண்ணினா எங்கே போகலாம் அப்படின்ற ரிலேட்டடான கெரியர் கவுன்சிலிங் அப்படின்றதும் பண்ணலாம் அப்படின்றது ஒரு தாட்டு. இன்னொன்று லைஃப் ஸ்கில். ஸோ வாட் ஐ மீன் பை லைஃப் ஸ்கில் இஸ் இப்போ மார்க்கெட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வேலைக்கு வரானா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்ற அது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை கரெக்டாக. ஸோ என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றதையும் அது வந்து கெரியர் கவுன்சிலிங்லையும் அது அதை சொல்லித்தருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறோம் ஒரு ஸ்கில்லா அப்படின்னு நினச்சோன்னா அந்த கம்யூனிகேஷன் அந்த மாதிரியான லைஃப் ஸ்கில்ஸை வந்து டீச் பண்ணுறதுக்காக லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்றதையும். அதே மாதிரி நான் வந்து என்னோட யூபிஎஸ்சியில் வந்து என்னோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. எனக்கு அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதும் ஏற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் ஆகட்டும், கிரிட்டிக்கல் திங்கிங் ஆகட்டும், ஹவு டு ஹேண்டில் அ சுச்சுவேஷன், அந்த மாதிரியான வேரியஸ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் என்ன ரீச் அவுட் பண்ணணும்னா யூ ஆர் இன் த ரைட் ப்ரொஃபைல். ஸோ கிளிக் பண்ணுங்கள், லெட்ஸ் கனெக்ட் அண்ட் ஹாவ் யுவர் கிளாஸஸ்.